மக்களவை தேர்தல் பரபரப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில திமுக அதிமுகவில எல்லாம் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்டுட்டாங்க. அதுல நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யார் இருக்காங்க, அதுலயும் எல்லா பக்கமும், அதாவது திமுக அதிமுகன்னு எல்லா பக்கமும் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுறதுனால எந்தெந்த தொகுதிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, அதுல யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதலாவதா தென் சென்னை தொகுதி. இங்க திமுக தரப்புல தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிடுறாங்க. அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட மகன் ஜெயவர்தன் போட்டியிடுறாரு. அதே மாதிரி பாஜக தரப்புல இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இப்போ இந்த தென் சென்னை தொகுதி அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாகவும் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியாகவும் பார்க்கப்படுது. இதுல தமிழச்சி தங்கபாண்டியனை பார்த்தோம் அப்படின்னாக்கா இலக்கியம் சார்ந்து இவங்களோட பங்களிப்பு அப்படின்றது திமுகவில் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பமே அரசியல் பின்னணி கொண்ட குடும்பம் அப்படின்னு குறிப்பிடலாம். இவங்களுடைய தந்தை தங்கபாண்டியன் அமைச்சராக இருந்தவர், அதே மாதிரி தங்கம் தென்னரசு இவருடைய சகோதரர். அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இலக்கியம் சார்ந்து ரொம்பவே ஆக்டிவாக இயங்கக்கூடிய ஒரு பர்சனாக இவங்க இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த மக்களவை தேர்தலில் தான் முதல் முறையாக இவங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. முதல் வாய்ப்பிலேயே அவங்க பெரிய வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லணும் தென் சென்னை தொகுதியில். அதை தொடர்ந்து இப்போ மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட மகன் ஜெயவர்தன். இவர் 2014 மக்களவை தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் இந்த தென் சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேயோட பலம் அப்படின்றது கம்மி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது வரைக்கும் 2 தான் இந்த தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருக்கு. பெரும்பாலான முறை திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால இந்த முறை ஏற்கனவே ஒரு முறை வெற்றி பெற்றாரு அப்படின்ற அடிப்படையில் களமிறக்கப்படுறாரா அப்படின்றது சரியா தெரியல. ஆனால் இந்த முறை ஜெயவர்தன் அங்கே மீண்டும் போட்டியிடுறாரு. தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்கும் 2 மக்களவை தேர்தல் களம் கண்டிருக்காங்க. அதே மாதிரி 3 சட்டமன்ற தேர்தல் களம் கண்டிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் அவங்க வெற்றி பெறலை. அதுக்கு பிறகுதான் பாஜக மாநில தலைவராக இருந்த அவங்கள கவர்னராக பொறுப்பு வகிக்க வச்சாங்க. அதன் பிறகு திரும்பவும் கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு இதை இஷ்டப்பட்டு இம்முறை திரும்பவும் பாஜகவில் இணைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களே சொல்லியிருக்காங்க, தலைமை வந்து அனுமதி கொடுத்தா இந்த தேர்தலில் போட்டியிடுவேன்னு. அதனால் அவங்க தென் சென்னை தொகுதியில் போட்டியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இத்தனை முறை தேர்தல் களம் கண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த முறை கண்டிப்பாக ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கான முழு மூச்சில் செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா நீலகிரி தொகுதி. நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி தொகுதி. இந்த தொகுதியில் இம்முறை திமுக சார்பாக ஆராசா களம் காண்றாரு. அதே மாதிரி அடுத்ததாக அதிமுக சார்பாக பார்த்தோனாக்கா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிடுறாரு. இவர் யார் அப்படின்னா முன்னாள் சபாநாயகர் தனபாலோட மகன். அதனால் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு விஐபி கான்ஸ்டிடுவன்சி அப்படின்ற ரீதியில் பார்க்கப்படுது. இதில் முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா பாஜக தரப்பில் இருந்து எல் முருகன் இங்கே போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கடந்த ஒரு 2 பாஜக இந்த தொகுதியில் முக்கியத்துவம் கொடுத்து வேலை பார்த்து வராங்க. அதனால் எல் முருகன் இங்கே போட்டியிடலாம்னு முன்னாடியே பேச்சு இருந்தது. இப்போ கடந்த 2 முன்பு அவரே தெரிவிச்சிருக்காரு, ஒருவேளை தலைமை சொன்னால் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதனால் இதுவும் வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய தொகுதியாக இருக்குது. இதில் யார் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆராசாவை பொறுத்த வரைக்கும் 3 நீலகிரி தொகுதியில் அவர் மக்களவை தேர்தலுக்காக போட்டியிட்டிருக்காரு. அதில் 2 வெற்றி பெற்றிருக்காரு, 1 தோல்வி அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூர் தொகுதியில் அவர் ஏற்கனவே போட்டியிட்டு அதுலேயும் பல முறை வெற்றி பெற்றிருக்காரு. மத்திய அமைச்சராகவும் இருந்தவர். அதனால் இவருக்கான செல்வாக்கு அப்படின்றது அங்கே மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லலாம். எல் முருகனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவர் தேர்தல் களம், அதாவது நேரடியாக அங்கே மக்களவை தொகுதியில் அவர் போட்டியிடலை. ஆனால் மத்திய இணையமைச்சராக பொறுப்பு வகிக்கிறாரு, மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து அந்த பொறுப்பில் இருக்காரு. ஆனால் இவருக்கான முக்கியத்துவம் பாஜகவில் அப்படின்றது ரொம்ப அதிகமாக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் சரி, அவரோட அண்ணாமலை பிளஸ் எல் முருகன் இவங்க 2 தான் இருப்பாங்க. அதுவும் இந்த பரப்புரையிலெல்லாம் அவர் தீவிரமாக பேசுகிற அந்த பல முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளையும் நாம் பார்த்துருக்கோம். ஸோ நீலகிரி தொகுதியில் இவரை களம் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நிறைய ஸ்ட்ராட்டஜி பின்பற்றப்படுறதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததாக லோகேஷ் தமிழ்ச்செல்வனை பொறுத்த வரைக்கும்
தனபாலுடைய மகன் அப்படின்றது இவருக்கு ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்குது. இப்போதான் அவர் முதல் முறையாக தேர்தல் களம் காண்றாரு. ஆனால் இந்த நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டு முறை தான் அதிமுக இதுவரைக்கும் இந்த தேர்தல் வரலாறில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் அதே மாதிரி திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இரண்டு முறை தேர்தல்களில் எல்லாம் வெற்றி பெற்ற வரலாறுகள் இருக்குது. அதனால் இங்கேயும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது விருதுநகர் தொகுதி. விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பலம் அப்படின்றது தெரிஞ்ச ஒன்றா இருக்குது. தேமுதிக புதுசாக தேர்தலில் களம் கண்டப்போ அதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது விருதுநகர். ஸோ இந்த விருதுநகரில் மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்க வெற்றி பெற்ற வரலாறு அப்படின்றது இல்லை அப்படின்னாலும் கணிசமான ஒரு வாக்கு வங்கி வச்சுருக்காங்க அப்படின்றது மறுக்கிறதுக்கு கிடையாது. இப்போது சமீபத்தில் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்தாங்க. இந்த சூழலில் தான் அவருடைய மகன் விஜயபிரபாகரன் இங்கே களம் இறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் இப்போ வந்து தேர்தலில் களமிறங்கிறதுக்கான விருப்ப மனுவை கொடுத்துருக்காரு. ஆனால் இவருக்கு இந்த தொகுதி கொடுக்கப்படுதா, இவர் தான் அங்கே வேட்பாளராக நிற்க போகிறாரா அப்படின்றது உறுதி செய்யப்படாட்டியும் அவர் அங்கே தான் வந்து நிற்பார் அப்படின்றத கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாங்க. ஸோ இப்போ விஜயகாந்த் சமீபத்தில் உயிரிழந்ததுனால அந்த அனுதாப அலை இருக்கும், அது இவருக்கு ஃபேவராக இருக்கலாம். அதே மாதிரி அவருடைய மகன் அப்படின்றதுனால விஜயகாந்த் மாதிரியே இவரை பார்க்கக்கூடிய ஒரு பிம்பத்தையும் அவங்க உருவாக்குறாங்க அவங்க கட்சியில் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். அதனால் இதுவும் ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. இதில் விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவோட வாக்கு வங்கிகள் பார்த்தோன்னா 2009 இவங்க 10.5% வாக்குகள் பெற்றிருக்காங்க. 2019 விருதுநகர் தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட 2019 தேமுதிக தான் இரண்டாம் இடம் வகிச்சது வாக்கு வங்கியை பார்க்கும்போது. இதெல்லாமே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. மாணிக்கம் தாகூர் தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டார். இவரோட வரலாறை பார்த்தோம் அப்படின்னா மாணிக்கம் தாகூர் முதல் முதலாக மக்களவைத் தேர்தலில் விருதுநகரில் போட்டியிடும் போது அந்த தொகுதிக்கு அறிமுகமே இல்லாத ஒரு நபராக இருந்தார் மாணிக்கம் தாகூர். ஆனாலும் போட்டியிட்ட முதல் முறையே அங்கே அவர் வெற்றி பெற்றார். ஒரு முறையான தோல்வி அடைஞ்சிருக்காரு. சென்ற தேர்தலில் இவர் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்ததா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்ப ராதிகா சரத்குமார் அந்த இடத்துல களமிறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ராதிகா சரத்குமார் வந்து ஒரு பிரபலமான ஃபேஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமா இருக்காங்க. அதனால இந்த தொகுதியும் ஒரு விஐபி தொகுதியா பார்க்கப்படுது. அடுத்ததா தேனி தொகுதி. தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு பலம் வாய்ந்த தொகுதி அப்படின்னு சொல்லலாம். இங்கே அதிமுக அதிகமாக வெற்றி பெற்றிருக்கு. 1990களில் தான் இறுதியாக திமுக அங்கே வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு பிறகு அங்கே வெற்றி பெறவே இல்லை. அதனால பெரும்பாலும் திமுக இந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுக்கும். ஆனால் இந்த முறை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதியை கொடுக்காம தங்களுடைய வேட்பாளரை களமிறக்கி இருக்கு. தங்கத்தமிழ்ச்செல்வன் இங்கே களமிறங்குறாரு. தங்கத்தமிழ்ச்செல்வன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் அதிமுகவில் இருந்தார். அதன் பிறகு அதிமுக பிளவுபட்டப்போ டிடிவி தினகரனுக்கு சப்போர்ட்டாக அமமுகவில் இருந்தார். அமமுகவில் இருந்தப்போ தான் 2019 இதே தேனி தொகுதியில் அவர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுறாரு. ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டார். அதன் பிறகு தான் அங்கேருந்து பிரிஞ்சு திமுகவில் வந்து இணைகிறாரு. தேனி தொகுதிக்குள்ளே இருக்கிற ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இவர் 3 எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோடிநாயக்கனூரில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக திமுக சார்பில் நின்று தோல்வி அடைஞ்சிட்டாரு. இருந்தாலும் தேனியில் இவருக்கான செல்வாக்கு அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுகவில் நாராயணசுவாமி அப்படின்றவர் போட்டியிடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த தேர்தலையுமே போட்டியிடாத புதுமுகமாக இருக்கார். அப்போ இது அதிமுகவுக்கு பலவீனமாக அமைஞ்சிடும் அப்படின்னு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. காரணம் இவர் பல முறை கடந்த 2 மக்களவை தேர்தல், கடந்த 3 சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் வாய்ப்பு கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. ஓரளவு பணபலம் மிக்க ஒரு நபராகவும் இவர் இருக்கார். இவருக்கான செல்வாக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனாலும் அதிமுக தொண்டர்களுக்கே பலருக்கும் இவருக்கு தெரியல அப்படின் இவரை தெரியல அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. ஆனாலும் பலமுறை இவர் வாய்ப்பு கேட்டிருக்காரு. அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் பலம் அப்படின்றது இருக்கு. இரட்டை இலைக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அதனால நம்ம உறுதியா இவரை யாருக்கும் தெரியாது, இவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தேனி தொகுதி டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தேனியில் 1999 அவர் தேர்தல் களம் கண்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதன் மூலமாக தான் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் வளர்ச்சி பெற்றாரு அப்படின்னு கூட சொல்றது உண்டு. இந்த சூழலில் டிடிவி தினகரனுக்கு அங்கே
அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டா அவரும் இங்க ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதிமுகவுக்குன்னு ஒரு பலம் இருக்கு, அதிமுகவில் இவர் முன்னாடி இருந்தாரு, அதனால இவர் மேல விசுவாசமா இருக்கக்கூடிய நபர்கள் அங்க இருக்கலாம், அதனால இவருக்கு வாக்குகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற கம்யூனிட்டியா இருக்காங்க, அதனால அது டிடிவி தினகரனுக்கு சப்போர்ட்டிவா அமையும்னு சில விமர்சகர்கள் கருதுறாங்க. அதனால தேனி தொகுதியும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியா பார்க்கப்படுது.